கடமை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு FTW. இந்த படத்தை ஏன் பிரவேசன மூணு வாட்டி பார்க்க வச்சேன் ஷனு சத்தமா. பிரவேஷ் இந்த படத்தை ஏன் பிரவேசன மூணு வாட்டி பார்க்க வச்ச ரெண்டு வாட்டி பார்க்கிறதுக்கு எனக்கு நாக்கு தள்ளி வச்சு ஷனு சத்தமா. பிரவேஷ் எதுக்கு பிரவேசன் இந்த படத்தை மூணு வாட்டி பார்க்க வச்ச ரெண்டு வாட்டி பார்க்கறதுக்கு நாக்கு தள்ளிருச்சு. மூணாவது வாட்டி வேற என் கேட்டா ரிவ்யூ பண்ணணுமா என்னமா நினைச்சிட்டு இருக்க நீ. Welcome to FTW in Review Rani. நான் பிரவேஷிகா குமாரன். இது சனு. இன்னைக்கு நாங்க வந்து எந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகிலே. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். ஒரு உமன்ஸ் ஸ்போர்ட்ஸ் டீம் இருக்கு. அந்த உமன்ஸ் ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு ஒரு கஷ்டம் வருது. அந்த கஷ்டத்தை சால்வ் பண்றதுக்காக விஜய் அண்ணா வந்து அந்த உமன்ஸ் ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு ஹெல்ப் பண்ணி கப் ஜெயிச்சு தரார். இதுதான் கதை. நம்மளுக்கு நயன்தாரா அப்படின்றவங்க இருக்காங்க இந்த படத்துல. நம்ம வந்து நயன்தாரா பிளஸ் 11 அப்படினு சொல்லிக்கலாம். கரெக்ட். பிளஸ் 11 அந்த ஃபுட்பால் டீம்ல 11 பெண்கள் இருக்காங்க பிளஸ் நயன்தாரா இருக்காங்க. இதுதான் வந்து மொத்த விமன் டீம் ஆஃப் தி ஃபிலிம். ஓகே. இப்போ நயன்தாரா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் இன்டிபெண்டன்ட் ஆராத்து ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் மல்டிபிள் டயலெக்ட்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு இந்த படத்துல. மல்டிபிள் ஸ்கில்ஸ் இருக்கு நயன்தாராக்கு. ஆமா. ஆல்சோ அவங்க வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்றதுனால அவங்க விஜயோட டிராவல் பண்றதுக்கு ஒரு காரணம். அதாவது ரேண்டமாக நான் கோட்டையத்தினே சுற்றுறேன் அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கும் ஒரு ரோல் கொடுத்து அவங்கள ஒரு ஃபிசியோ தெரபிஸ்டாக காட்டி அவங்க விஜயோடய ட்ராவல் பண்ணுவாங்க அந்த டீமோடையே. ஃபார் த என்டையர் ஃபிலிம். இப்போ வந்து இந்த 11 பேர் சொன்னீங்கல்ல, அந்த 11 பேர் வந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ் கரெக்டா? அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 11 பேருக்குமே ஒரே கோல் தான். அவங்க வந்து அந்த ஃபுட்பால் மேட்ச்ல வந்து விளையாடி அந்த கப்பை ஜெயிக்கணும் அப்படின்றது அவங்களோட எய்ம் அண்ட் கோல். ஓகே. நெக்ஸ்ட் அந்த ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலில இருந்து ஒருத்தங்க வருவாங்களே, அதாவது அந்த ஆர்த்தடாக்ஸா வந்தாலும் நாங்க வந்து கேம் விளையாடுறப்போ நைக்கி ஷார்ட்ஸ் பூமா ஷூஸ் டைட் டி ஷர்ட். வாட் ஏ ஃபார்வர்ட் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அட்லீ நான் வெரி குட் நான் அனுப்பி வைக்கிறப்ப அவங்களே அனுப்பி வைப்பாங்க, எடுத்துட்டு போமா இந்த நைக்கி ஷூஸ் அப்படின்னு கொடுத்து நைக்கிக்கு ஒரு பிராண்டிங் வராங்க. ஆசிட் அட்டாக் விக்டம் இருப்பாங்க. ஓகே. அதுவும் நல்லா காட்டியிருப்பாங்க. ரொம்ப நாளா வந்து வீட்லயே இருப்பாங்க, எதுவுமே மோட்டிவேஷன் இல்லாம இருப்பாங்க. அண்ட் விஜய் அண்ணா போய் அவங்களை கூப்பிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது யாரு சொல்லியும் நான் சரியாக மாட்டேன், ஆனா விஜய் அண்ணா வந்து டொக் டொக் ஏரோப்ளேன் டிக்கெட் அப்படின்னு நாங்க வந்துருவோம். அதெல்லாம் விஜய் அண்ணா அவர் சொன்னா கேட்கலாம். மன்னிச்சுக்கோங்கண்ணா. சாரிண்ணா. ஓகே டன். இப்போ வந்து எனக்கு ஒரு டவுட் இப்போ வந்து என்னன்னா, இந்த படத்தில் வந்து இந்த நாலு பேரை பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் ஃபுட்பால் விளையாட போகிறாங்க. கிரேட் டீம் ஸ்பிரிட், அதெல்லாம் பியூட்டிஃபுல். பட் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வீடியோ நம்மளுக்கு இருக்கவே இவ்வளோ பேருக்கு ரைட்டா. நான்லாம் வந்து சும்மாவே நாலு பெயிண்ட் மேக்கப் போட்டால் தான் வந்து வீடியோவில் வந்து பார்க்குற மாதிரி இருப்பேன். ஓகேவா? இவங்க வந்து அப்படியே ஓடி ஆடி விளையாடுறாங்க, அப்படியே வேர்வெல்லாம் ஊத்துது. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் நியராக அப்படி நடக்க காமிக்கும்போது அது எப்படி சொன்னோம், பிரேக்கில் மட்டும் டப்பு டிப்புன்னு அப்படியே ஃபுல் மேக்கப்பில் அப்படியே பாயிண்ட் ஆன் ஃப்ளீக்லாம் வந்து நிற்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை பிரவேஷ், அட்லியண்ணா வந்து சிஜிக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரோ அதே அளவுக்கு இந்த படத்தில் மேக்கப்புக்கும் செலவு பண்ணியிருக்காரு. ஏன்னா பொண்ணுங்கெல்லாம் எப்பவுமே அழகாக தான் இருக்கணும். என்ன தான் நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி, ரகடாக இருந்தாலும் சரி, அழகாக ரகடாக இருப்போம். புரியுதா? இப்போ இந்த வந்து நம்ம 11 விமனும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அவங்களோட ஒன்லி எய்ம் வந்து இந்த கப்பை வின் பண்ணணும் அப்படின்னு கரெக்டா. ஆனால் இந்த விஜயனா தான் வந்து அவங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணி ஒரு ஆம்பிஷன் கொடுத்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து நாங்கள் இதை வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தலை அப்படியே தோளில் தாங்கி காப்பாற்றி கூட்டு போவார் கரெக்டாக. ட்ரெயின் பண்ணி அவர் தான் வந்து இவங்களோட ட்ரீமு விஜயனாவால் தான் வந்து அது நிறைவேறி இருக்கும். ஸோ ஹீஸ் த சேவியர். ஆமாம். ஸோ இதை வந்து ஜென்ரலாக சேவியர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்படின்னா இப்போ நம்ம பிகில் எடுத்துக்கிறோம். பிகில் நம்ம விஜய் அண்ணா இருக்கார். நம்ம விஜய் அண்ணா என்ன பண்ணுவாருன்னா, இந்த 11 பொண்ணுங்களுக்கும் கோச் இல்லைப்பேன். இந்த 11 பெண்களுக்கும் வந்து கோச் இல்லாதப்ப விஜய் அண்ணா அவரோட வேலையை விட்டுட்டு நான் காப்பாற்றுற இந்த 11 பெண்களையும் சொல்லிட்டு வந்து ஹெல்ப் பண்ணி ட்ரெயின் பண்ணி கோச் பண்ணி கப்பு ஜெயிக்க வைப்பார். புரியுதா? இதுதான் சேவியர் காம்ப்ளெக்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். விஜய் அண்ணா இஸ் தி ரீசன் வேர் அவர் வந்து ஒன்னு சேர்த்திருப்பாரு,
ட்ரெயின் பண்ணிருப்பாரு, கோல்ட் செட் பண்ணிருப்பாரு, அண்ட் கப் வின் பண்ண வச்சிருப்பாரு. கரெக்டா? ஓகே, வெரி குட். சோ ஆக மொத்தம் இது ஒரு விஜய் அண்ணா படம். இது வந்து உமன் எம்பவர்மென்ட் படமா இல்லையான்றது எனக்கு கடைசி வரைக்கும் புரியல. பட் இது டெஃபினட்டா ஒரு விஜய் அண்ணா படம் தான். ஓகே ஓகே. ஸோ டெஃபினட்டாக வந்து விமன் சஃபரிங்கை நல்லா அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா இல்லையா? இது வந்து விமன் சப்போர்ட் பண்ணுதான் தெரில, பட் ஆனால் விஜயன்னா விமனை சப்போர்ட் பண்ணுறாரு. அதுதான் இந்த படத்துலேருந்து எனக்கு முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆன பாயிண்ட்டு. அதாவது எங்களுக்கு ஏதாச்சும் வேணால் நாங்களே பண்ணிக்கிறோம், சரியா? எங்களுக்கு பண்ண தெரியும், வேணால் நாங்கள் வந்து கேட்குறோம். நீங்களாக வந்து உதவி செஞ்சு காப்பாற்றி எதுக்கு? அதாவது இவ்வளோ நாங்கள் பேசியிருக்கோம்ல சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரேமான் சார் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் போட்டார். நான் அதுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஐம் கோன் கிவ் ஒன் ஃபார் ரேமான் சார், பிகாஸ் பர்சனலி வந்து ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டிங்கான ஒரு ட்ராக் இன் தமிழ் சினிமா. ஐ வில் கிவ் தட், ஓகேவா? பட் விஷுவல்ஸ் அதில் வந்து பெண்களே இருக்க மாட்டாங்க. இல்லை இல்லை, இருப்பாங்க இருப்பாங்க. அவங்க வந்து மாட்டு ஓட்டிட்டு இருப்பாங்க, விஜய் அண்ணா பூச்சி இழுத்துட்டு இருப்பாங்க, ஆனால் வந்து இவரு தான் ஆங்கிள் ஆங்கிளாக ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பாரு. ஏன்னா சிங்கப்பெண்ணே விஜய் அண்ணாக்கான பாட்டு, பெண்களுக்கான பாட்டு. அந்த யூடியூப்ல ஒரு கட்டு இருக்குங்க, அதாவது இந்த பெண்கள்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து பெண்கள் காட்டியிருப்பாங்க. அது ஒரு நல்ல வீடியோ. இந்த அதுதான் இருந்திருக்கணும் வீடியோல, அட்லீனா அதுதான் உங்க டைரக்டர்ஸ் கட்டு. ஆனா இல்ல, இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கும். ஓ, அந்த நம்ம நம்ம தலைவர் என்ட்ரி சாங் என்ன சொன்னி இப்படி பேசுற? வெறித்தானா வெறித்தானா? அந்த வெறித்தானம் பாட்டுல நீங்க எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. டிஐல வந்து விஜய் அண்ணா நிப்பார்ல, அவருக்கு மட்டும் ஸ்பாட்ல வந்து அலட்சி எடுத்து அவர் மட்டும் வெள்ளையா தெரிவார். பேக்ரவுண்ட்ல இருக்கவங்கலாம் வந்து டார்க்லயே போயிருவாங்க, பேக்ரவுண்டாவே போயிருவாங்க. அதாவது ரோட்டோ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவரை கரெக்டா ரோட்டோ பண்ணி அவருக்கு மட்டும் பட்டிட்டிங் கிரீங் பாத்துருக்காங்க, மீதியை மறந்துட்டாங்க. ஏன்னா வேற சிஜி இருந்துச்சு. பேசிக்காக வந்து எனக்கு பிகில் பிடிச்சதா அப்படின்னு கேட்கும், எனக்கு பெருசாக பிடிக்கலைங்க. எனக்கு வந்து இந்த படத்து உமன் எம்பவர்மெண்ட் படம், நான் பெண்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற படம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சே தவிர, நான் உமன் எம்பவர்மெண்ட்டே இந்த படத்தில் பார்க்கல. 11 பொண்ணுங்க ஃபுட்பால் விளையாடுனதை பார்த்தேன். இதனால் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சிங்க, இதெல்லாம் ஒரு தனி ஸ்டாட்ஸ் இருக்குது, சரியா? ஃபுட்பால் கோச்செல்லாம் தான் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துருக்கே இந்த படத்தில் தவிர, எம்பவரிங்காக எனக்கு இதை பிடிக்கல. அதனால் எனக்கு பர்சனலி இந்த படம் பிடிக்கல. இப்போ என்ன கேட்ட அப்படின்னா, லைக் யூ சைட், எனக்கு வந்து இந்த படத்தில் ஒரு ஆங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விமென்க்கு வந்து இந்த படத்தினால நம்ம ஸ்போர்ட்ஸையும் ஒரு கரியராக சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய தம்ஸ்அப்பாக இருந்துச்சு. பர்சனலி இந்த படத்தில் நான் ரொம்ப அஃபெண்ட் ஆனேன். பிகாஸ் எனக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கல அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கேரக்டருக்கு வந்து குண்டம்மா அப்படின்றது பேருன்றதை தாண்டி கடைசியில் வந்து அவர் நான் மோட்டிவேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஃபேட் ஷேமிங் பண்ணுதுங்கிறது வந்து ஒரு தப்பு. நான் வந்து என்னதான் அவங்க வந்து கோச், நான் அவங்களை அப்பா மாதிரி பார்க்குறேன் அப்படிலாம் சொன்னாலும், பர்சனலி வந்து என்னோட ஒரு மென்டரோ இல்லை என்னோட ஒரு டீச்சரோ என்ன வந்து அந்த மாதிரி ஃபேட் ஷேம் பண்ணால் எனக்கு மோட்டிவேட்லாம் நான் ஆக மாட்டேன், அச்சு நிமித்தணும்னு தான் தோணும். தோ அதுதான் அவங்க பண்ணாலும் அதை வந்து நான் அந்த கோச்சையே பண்ணியிருப்பேன் அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். ஸோ எனக்கு வந்து பிகில் வாஸ் நாட் தேர் பட் குட் ஹேவ் பின் தேர் இஃப் அட்லியனா புட் லிட்டில் மோர் தாட் இன் டு இட். பிரிச்சு மேஞ்சு எங்களோட தாட்ஸ் சொல்லணும் ஆர் விமன் சைட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்தோட பேரெல்லாம் கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா, அதாவது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியம் பிகிலே. இந்த வந்துட்டானு இல்ல என் செல்ல வந்துட்டானு இல்ல வாங்கடா 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 வாங்கடா. ப்ளீஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு FTW. அடுத்த வீடியோவோட சீக்கிரமே சந்திக்கிறோம். டாடா.